हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதிமூன்று இந்திரன் தன் பாவ விளைவுகளால் துன்பப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று தயேந்திரக சமாசகத்தாபம் நிர்வத்தேர் நாமம் ஆவிஷத் ஹ்ரீமந்தம் வாச்சியத்தாம் பிராப்தம் சுகயந்தி அபினோ குணாம் ஒன் பை வேர்ட் meaning தயா அந்த செயலினால் இந்திர இந்திரன் ஸ்ம உண்மையில் அசக துன்பமடைந்தார் தாபம் துன்பம் நிர்வதி மகிழ்ச்சி ந இல்லை அமும் அவருக்குள் ஆவிசத் புகுந்தது ஹ்ரீமந்தம் வெட்கமடைந்த வாட்சியதாம் பழி பிராப்தம் அடைந்து சுகயந்தி மகிழ்ச்சி அடைக்க அளிக்க அபி என்ற போதிலும் ந இல்லை குணா செல்வம் போன்ற வகைகளை வைத்திருக்கும் நல்ல தகுதிகளை டிரான்ஸ்லேஷன் தேவர்களின் அறிவுரையை பின்பற்றி விருத்ராசுரனை கொன்ற அந்த பாவ செயல்களின் காரணத்தால் இந்திரன் துன்பமடைந்தார் மற்ற தேவர்கள் மகிழ்ச்சியடைந்த போதிலும் விருத்ராசுரனை கொன்ற இந்திரனால் மகிழ்ச்சியடைய முடியவில்லை பொறுமை செல்வம் போன்ற இந்திரனின் பிற நல்ல குணங்களால் அவரது வருத்தத்தை போக்க அவருக்கு உதவ முடியவில்லை பர்போட பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஒருவன் பௌதீக செல்வங்கள் உடையவனாக இருந்தாலும் பாவங்களை செய்வதன் மூலம் அவனால் மகிழ்ச்சி அடைய முடியாது இது உண்மை என்பதை இந்திரன் அறிந்திருந்தார் ஸ்வர்கலோக பௌதீக சுகத்தை அனுபவிப்பதற்காக இவர் ஒரு பிராமணரை கொன்றுவிட்டார் என்று மக்கள் அவரை தூற்றத் தொடங்கினார்கள் ஆகவே ஸ்வர்கராஜனாக இருந்து கொண்டு பௌதீக ஐஸ்வர்யங்களை அனுபவித்த போதிலும் பொதுமக்களின் குற்றச்சாட்டுகளின் காரணத்தால் இந்திரன் எப்போதும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தார் பதங்கள் பனிரெண்டு பதிமூன்று தாம் ததர்ஷ ததர்ஷ அனுதாவதீம் சாண்டாலினேம்

ததர்ஷ அவர் கண்டார் அனுந்தாவ பின்தொடர்வதை சாண்டாலும் ஒரு பெண் இவ போல ரூபினி ஒரு ரூபத்தை ஏற்று ஜரையா முதுமையின் காரணத்தால் வேப்பமான அங்கீம் அவளுடைய தேக அங்கங்கள் நடுங்கின யக்ஷ க்ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டு அஷ்ருக் படாம் அவளது ஆடைகள் ரத்தம் தோய்ந்திருந்தது விகீரிய கலைந்தபடி பலிதான் நரைத்த கேசான் முடி திஷ்ட திஷ்ட இதி என்று பாஷினி அழைத்தபடி மீனகந்தி மீன் வாடை வீசும் அசு அவளது மூச்சுக்காற்று கந்தேன வாடையினால் குர்வதீம் ஏற்படுத்தினால் மார்க்க தூஷணம் முழு வீதியிலும் கேட்டை டிரான்ஸ்லேஷன் பாவ விளைவின் சுரூபமானது ஒரு சண்டாள பெண்ணின் உருவில் தன்னை பின்தொடர்ந்து வருவதை இந்திரன் கண்டார் மிகவும் வயதானவளாக காணப்பட்ட அவளது உடல் அங்கங்கள் நடுங்கின க்ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவளது உடலும் ஆடைகளும் இரத்தம் தோய்ந்ததாக இருந்தது நரைத்த முடியுடனும் தலைவிரி கோலமாகவும் மீன் வீசும் மூச்சு காற்றினால் செல்லும் வழியிலுள்ள காற்றையெல்லாம் கெடுத்தபடி அவள் நில் நில் என்று அழைத்து கொண்டு இந்திரனை பின்தொடர்ந்து வந்தாள் பர்பட் பைஷல பிரபா ஜெயசில ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டவன் அடிக்கடி இரத்த வாந்தி எடுப்பான் என்பதால் அவனுடைய ஆடைகள் எப்போதும் இரத்தம் தோய்ந்ததாக இருக்கும் ஒரு பிராமணனை கொன்றதால் பிரம்மஹத்யா தோஷம் சண்டாள பெண்ணின் உருவில் இந்திரனை பின்தொடர்ந்து வந்தது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதிமூன்று இந்திரன் தன் பாவ விளைவுகளினால் துன்பப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி